சாரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை. எல்லாம் உள்ள கடவுளுக்கு புகழும் போற்றுதலும் உண்டாவதாக. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு இரட்சகர் பிறந்தார். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை அது மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். மனுக்குலத்தின் முதற் படைப்பான ஆதாம் ஏவாள் என்பவர்களை ஏதேன் தோட்டத்திலே வைத்து கடவுள் அவர்களோடு கூட உறவாடி அன்பு கூர்ந்து பழகி கொண்டிருந்தார். அப்பொழுது பிசாசு என்று சொல்லப்படுகிற சாத்தான் அங்கே வந்து ஆதாம் ஏவாள் அவர்களை பாவம் செய்ய வைக்கிறான். கடவுள் சொன்ன தூய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இவர்கள் பிசாசுடைய வார்த்தையை நம்பி பாவம் செய்ததனால் கடவுளுடைய கோபத்திற்கு உள்ளானார்கள். அதன் பிறகு கடவுள் அவர்களை அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பி வைத்து விட்டார். அவர்கள் மூலமாக வழிக்கு பெருகின இந்த உலக மக்கள் பலவிதமான பாவங்களிலே ஈடுபட்டு இன்றைக்கு உலகத்திலே நாம் காணப்படுகின்ற அத்தனை பாவங்களும் கடவுளுக்கு விரோதமான செயல்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தந்தையாய கடவுள் ஆதியிலே அவர்களோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை, அன்பு, ஆதரவு இவைகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து இந்த மனு குலத்தை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும், திரும்பவும் அவர்களை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய மகிமையிலே அவர்கள் நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று ஒரு மாபெரும் நல்ல எண்ணம் கொண்டபடியினால் இப்படிப்பட்ட பாவ மக்களை மீட்பதற்காக கடவுள் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். உலக தோற்றத்திலே வார்த்தையாக இருந்து உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் படைக்க உதவிய கடவுளாகிய இயேசு கிறிஸ்து முதன் முதலாக மனித உருவிலே கன்னி மரியாதத்திலே அவர் மகனாக பிறந்தார். பாவத்திலிருந்து ரட்சிப்பு. ரோமர் 6:22 இப்படி சொல்கிறது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையிலானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். உலக மக்கள் பிசாசினால் ஏற்படுத்தப்பட்ட பாவத்திலே விழுந்து பிசாசின் வழியிலே நடக்கிறபடியினால் அவர்கள் கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளை விட்டு தூரமாக போய்விட்டார்கள். இப்படிப்பட்ட மக்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று தந்தையாய கடவுள் விரும்பினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததினால் பிசாசின் அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்த மானுட மக்கள் இயேசு கிறிஸ்துவின் அடிமைகளாக அவருடைய பிள்ளைகளாக அவர்கள் மாறுகிறார்கள். பிசாசனுடைய அடிமைத்தனம் அது மக்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. ஆனால் கடவுளிடத்தில் அவருடைய பிள்ளைகள் அவருடைய அடிமைகளாக இருக்கும் போது அவர்கள் மோட்சம் என்ற நிலைப்பெற்ற பெருவாழ்வை பெற்று என்றென்றும் கடவுளோடு கூட வாழ்கின்ற பெரும் பேற்றை பெறுகிறார்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4:12 இப்படி சொல்கிறது, அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இயேசு கிறிஸ்து அல்லாமல் இந்த உலகத்திற்கு பாவ விடுதலை இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து ஒவ்வொரு மக்களுடைய பாவங்களையும் தன் மீது சுமந்து கொண்டு மக்கள் அனுபவிக்க வேண்டிய தண்டனைக்கு பதிலாக அவர்களுடைய தண்டனையை தன் தோள் மீது சுமந்தார். அப்படி அவர் சுமந்து சிலுவையிலே பாடுபட்டு அடிக்கப்பட்டு அவர் மரணத்தை தழுவினார். அப்படி சிந்தப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துடைய திரு ரத்தம் ஒவ்வொரு மக்களுடைய பாவங்களையும் கழுவி அவர்களை தந்தையாய கடவுளிடத்தில் தூய்மையானவர்களாக சேர்க்கிறது. இயேசு என்ற திருப்பெயரே இந்த உலகத்திலே மிகவும் மேன்மையானதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருடைய முழங்கால்களும் இயேசு என்ற நாம முன்பாக அது முடங்கும், அவரை வாழ்த்தி பாடும் என்று தூய வேத வார்த்தை சொல்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவிலே தந்தையாய கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினால் அவருடைய பெயர் உயர்த்தப்பட்டு அவருக்கு தந்தையாய கடவுளால் மகிமை கொடுக்கப்பட்டது. 1 யோவான் 2:2 இப்படி சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் உலகத்தில் பாவ மன்னிப்பு இல்லை என்ற கடவுளுடைய திருமூல சட்டத்தின்படி இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் வந்து ரத்தம் சிந்தினார். பண்டைய காலங்களிலே பாவம் செய்த மக்கள் கடவுளிடத்திலே மன்னிப்பு பெறுவதற்காக அவர்கள் பலி செலுத்தினார்கள். அப்படிப்பட்ட பலி அவர்களுக்கு கடவுளிடத்திலிருந்து மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற்று தந்தது. ஆனால் கடவுளாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தபொழுது அவரே பலியானார். எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் பலியாகி சிலுவையிலே மறுத்தபடியினால் எல்லாருடைய பாவங்களும் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்திலே தந்தையாய கடவுளால் மன்னிக்கப்படுகிறது. என அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்திலே பலவிதமான பாவங்களிலே நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். எப்படி இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது என்று மனதிலே வேதனை கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட மக்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு வழிகாட்டியாக, ஒரு விடையாக இருக்கிறார். துன்பங்களிலிருந்து ரட்சிப்பு. குலேசையர் 1:13 இப்படி சொல்கிறது, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உலகம் பிசாசுக்குள்ளும் அவருடைய தூதர்களுக்குள்ளும் பாவ இருளிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது.
இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து மக்களை மீட்பதற்காக தான் கடவுளாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒளியாக வந்தார். யாரெல்லாம் தங்களுடைய பாவ கரை நீங்கி கடவுளுடைய திரு ஒளியை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் அவருடைய திருக்குமாரனைய இயேசு கிறிஸ்துவனுடைய புதிய அரசிற்கு விண்ணரசிற்கு அவர்கள் தகுதி பெற்றவர்களாக ஆகிறார்கள். இந்த பாவ இருள் என்பது ஒரு மனிதனுக்குள்ளே இருந்து அவன் உள்ளத்திலே பலவிதமான துன்பங்களையும் மனவேதனையையும் துக்கத்தையும் அதிலிருந்து மீள முடியாத கஷ்டத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. கடவுளாய் இயேசு கிறிஸ்து எவருடைய உள்ளத்திலே வருகிறாரோ அந்த இடத்துல இருக்கின்ற இருள் பாவம் நீக்கப்பட்டு அவரே என்றும் வாழ்கின்ற ஒளியாக அந்த உள்ளத்திலே வாழ்ந்து அவரே ரட்சிக்கிறார். யோவான் 14:13 இப்படி சொல்கிறது, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும் அதை செய்வேன். கடவுளாய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நாம் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் தந்தையாய கடவுள் பதில் கொடுக்கிறார். அப்படி அவர் பதில் கொடுக்கிறபடினால் அவருடைய திருக்குமாரனாய இயேசு கிறிஸ்துவும் தந்தையாய கடவுளுக்குள் மகிழ்ச்சி அடைகிறார். என அன்பானவர்களே, இந்த உலகத்திலே தேவைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. உங்களுடைய தேவைகள் எதுவாய் இருந்தாலும், உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எதுவாய் இருந்தாலும் அதை கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே தந்தையாய கடவுளிடத்தில் கேட்கும் போது அவர் மனம் இறங்கி அருள் புரிந்து அவர் அதை கொடுத்து அருள்கிறார். இந்த உலக நன்மையான ஈவுகளையும் விண்ணுலக வாழ்வையும் அவர் நமக்கு அருள வல்லவராய் இருக்கிறார். கேளுங்கள், நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடையும்படியாக அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று கடவுள் சொன்னார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். தந்தையாய கடவுளிடத்திலே நாம் எதையும் கேட்டு பெற்றுக் கொள்வதற்கு கடவுளாய் இயேசு கிறிஸ்து நமக்கு வழியாக இருக்கிறார். மத்தேயு 4:23 இப்படி சொல்கிறது, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொத்தமாக்கினார். கடவுளாய் இயேசு கிறிஸ்து தம்முடைய திருப்பணியிலே அவரிடத்தில் வந்த ஒவ்வொரு மக்களையும் அவரை குணமாக்கினார். பிறவிலேயே கண் தெரியாதவர்களையும் பிறவிலேயே நடக்க முடியாதவர்களையும் அவர் குணப்படுத்தி அவருடைய வாழ வைத்தார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தொட்டார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவால் தொடப்பட்டார்களோ அவர்கள் எல்லோரும் சுகம் பெற்றுக் கொள்ளும்படியாக கடவுளாய் இயேசு கிறிஸ்து அருள்பாலித்தார். துன்பத்தோடு வருகின்ற மக்களை அரவணைத்து ஏற்றுக்கொண்டார். பாவத்தோடு வருகின்ற மக்களை பாவங்கள் மன்னித்து அவர்களை அணைத்துக் கொண்டார். மரித்து போனவர்களை கூட உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தார். தண்டனையிலிருந்து ரட்சிப்பு. 1 பேதுரு 2:24 இப்படி சொல்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார். அவருடைய தாழ்வுகளால் குணமானீர்கள். உலக மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும் அவர்களுக்கு அந்த பாவத்திற்கேற்ற தண்டனை கிடைக்காமல் இருக்கவும் அவர்கள் எரி நரகத்திலே தள்ளப்பட்டு வேகாத நெருப்பிலே வெந்து கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு நிலையான முடிவை எட்டாதபடிக்கு இருக்கவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அவர் தம்முடைய உடலிலே ஏற்றுக்கொண்டார். அதனால் தான் அவருக்கு அத்தனை காயங்கள், அவர் சிலுவையிலே பட்ட வேதனைகள், அங்கே சிந்திய ரத்தம், இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த உலக மக்களுக்காக தாங்கிக் கொண்டார். நம்மேல் வரவேண்டிய ஆக்கினை தீர்ப்பு கடவுளாகிய இயேசு கிறிஸ்து மேல் வந்தது. அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் நமக்காக ஏற்று அவர் நம்மை ரட்சித்தார். என கண்பானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக அறியாதவர்களாக இருக்கலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய பாவங்களுக்காகவும் கடவுளாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். ஆதாம் ஏவாள் மூலமாக ஏற்பட்ட அந்த பாவம் மற்றும் நாம் இந்த உலகத்திலே செய்கின்ற பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பதற்காக ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து திருமகனாக இந்த உலகத்திலே பிறந்தார். ரோமர் 8:11 இப்படி சொல்கிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சிறுவிலே மரித்தாலும் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். இன்றும் கடவுளுடைய வலது பக்கத்திலே அவர் அமர்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின தந்தையாகிய கடவுளுடைய ஆவி நம்மிடத்தில் இருக்குமானால் அந்த ஆவியானவர் நாம் மரணம் அடைந்தாலும் நம்மை உயிர்ப்பித்து நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பித்து அவர் அந்த மோட்ச லோகத்தை அடைய அவர் உதவி செய்வார். கடவுளாய் இயேசு கிறிஸ்துவை தங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய திரு ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்திலே மரித்தாலும் அவர்கள் மீண்டுமாக உயிர்ப்பிக்கப்பட்டு மோட்ச உலகத்திலே கடவுளோடு சேர்ந்து வாழ்வார்கள். அவர்களுக்கு மரணம் என்பது இல்லை, அவருடைய ஆத்மாவிற்கு மரணம் என்பது இல்லாமல் தொடர்ந்து கடவுளோடு கூட அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட பெரும் பேறு இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு கிடைக்கிறது. அதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். என கண்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய அன்பை ருசி பார்த்துவிட்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து இருந்த பின்பு சில காரணங்களால் நீங்கள் பின்வாங்கி போயிருக்கலாம். கடவுளை விட்டு தீய வழியிலே
சென்று தீய பழக்கங்களே மாட்டிக்கொண்டிருக்கலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து நீங்கள் திரும்ப வர வேண்டும் என்று உங்களிடத்திலே அன்பு காட்டி தம்முடைய திருக்கரங்களை நீட்டி அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் மனம் திரும்பி வரும்போது அவர் உங்களை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். அதற்காகவே அவர் இந்த உலகத்திலே மனித உருவெடுத்து மனிதனாக பிறந்தார். இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்ட மனிதர்களுக்கு கடவுள் நம்மை உயிர்ப்பிக்கும் போது நாம் ஆவிக்குரிய உடலோடு அவரோடு கலந்து என்றும் அவரோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். பிறந்தார் பாடவர் புவி மாடிடர் புகழ் பாடிட பிறந்தார் பாடவர் புவி மாடிடர் புகழ் பாடிட பிறந்தார் பாவ உடக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே பாவ உடக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே ஆஜோதியாய் திகழ்ந்தார் மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே ஜோதியாய் திகழ்ந்தார் மாஜோதியாய் திகழ்ந்தார் பிறந்தார் பிறந்தார் பாடவர் புவி மானிடர் புகழ் பாடிடர் பிறந்தார் பாடவர் புவி மானிடர் புகழ் பாடிடர் பிறந்தார் தாழ்மை அன்புருக்கம் பெரும் தன்மை உள்ளவரே பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெரும் தன்மை உள்ளவரே மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார் மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் நாமம் பெற்றார் நாமம் பெற்றார் பிறந்தார் பிறந்தார் பாடவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் பாடவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் வேண்டிக்கொள்வோம். தந்தையாய கடவுளே, இந்த உலக மக்களுடைய பாவங்களையும் துன்புகளையும் துயரங்களையும் நீக்கி அவர்களை ரட்சிப்பதற்காக அவர்கள் பாவத்தின் மூலமாக தண்டனை அனுபவிக்காமல் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மன்னிப்பு பெறும்படியாக நீர் உம்முடைய திருக்குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி வைத்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு வந்த மாபெரும் வேந்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய தூய ரத்தத்தின் மூலமாக ரட்சிப்பு பெற விரும்புகிறோம். யாரெல்லாம் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டு இயேசுவே நீர் எங்களுக்காகவே இந்த உலகத்தில் அதை நம்புகிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று உம்மிடத்திலே சரணடைகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை உம்முடைய திருக்கரங்களால் நீர் அனைத்து ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து பிறந்த மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் நீர் அவர்களுக்கு தர வேண்டுமாய் எல்லாமல்ல உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உம்முடைய பாதம் பணிந்து தயவாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் தந்தையாய கடவுளே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலக மக்களை பாவங்களிலிருந்து ரட்சித்து தம்மோடு சேர்த்து கொள்ள இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். உங்கள் அனைவருக்கும் சாரோன் தரிசன ஊழியர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து பிறந்த நன்னாளை நினைவு கூறும் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அருள மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.